ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. செம்பு பாத்திரத்தில் நாம் தண்ணீர் வைத்து குடிப்பதால் உடலுக்கு நன்மைகள் கிடைக்கின்றன என்று விஞ்ஞானிகளே வியப்படைந்திருக்கிறாங்க. முன் காலங்கள் நம்முடைய சித்தர்கள் தண்ணீரை செம்பு குடங்களில் தான் பிடித்து வைத்திருப்பார்கள். ஆனால் இன்றைய காலங்களிலோ செம்பு பாத்திரங்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டதில்லையா? ஆனால் வீட்டுக்கு ஒரு செம்பு தகடு இருந்தாலே போதுமான அருமையான மினரல் வாட்டர் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. தண்ணீருக்கான செலவும் மிச்சமாகும். சித்தர்கள் தண்ணீரை செம்பு குடங்களில் பிடித்து வைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? செம்பு பாத்திரத்தில் 24 மணி நேரம் தண்ணீரை வைத்திருந்து பின் பார்த்தால் அதில் பாதிப்பு ஏற்படுத்தும் கிருமிகள் எதுவும் இல்லாமலே போய்விடுமாங்க. கிணற்றில் கிடைக்கின்ற தண்ணீர் செம்பு குடத்தில் ஊற்றி வைத்தும் மினரல் வாட்டர் மாதிரி அருமையாக மாறிவிடுகிறது. செம்பு குடம் இல்லை என்றாலும் கூட ஒரு செம்பு தகடை குடத்தில் போட்டு வைத்தாலும் போதும். 3 நாளைக்கு 1 முறை செம்பு தகட்டை எடுத்து பார்த்தால் பாசி பிடித்தது போல் இருக்கும். அதெல்லாம் தண்ணீரில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்கள் தாங்க. பின்னர் தகட்டை சுத்தமாக கழுவி திரும்பவும் குடத்துக்குள் போட்டு வைக்கலாம். அந்த காலத்தில் பல வீடுகளில் செம்பு குடம் தான் உபயோகப்படுத்துறாங்க. இன்றைக்கும் சில கிராமங்கள்ல செம்பு குடத்துல தான் தண்ணீர் குடிக்கிறாங்க. இந்த செம்பு பாத்திரத்துல தண்ணீர் குடிக்கிறதுனால ஆரோக்கியமா வாழலாம் என்பது பழங்கால தமிழர்களின் நம்பிக்கைங்க. தாமிர பானையில் இருந்து தண்ணீர் குடிப்பது ஆயுர்வேதத்தின் ஒரு அடிப்படையாகும். ஆயுர்வேதத்தின் பண்டைய அறிவியல் படி உடம்பில் உள்ள 3 தோஷங்களான வாதம், பித்தம் மற்றும் கபம் போன்றவற்றை சரியான அளவில் சமநிலையுடன் வைத்திருக்க இந்த செம்பு பாத்திரம் உதவுதுங்க. அதனால தாமிர பானையிலிருந்து தண்ணீரை குடித்தால் உங்கள் உடலில் உள்ள இந்த 3 தோஷங்களையும் சமநிலையில வைத்திருக்க உதவும். இது போன்ற தமிழர்களின் பழக்க வழக்கங்களை கண்டு அறிஞர்களே வியப்படைந்திருக்காங்கன்னா பாத்துக்கங்க. சோ எல்லாரும் செம்பு பாத்திரத்துல தண்ணி குடிக்க பழகிக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.